இந்த எனர்ஜி 1 விடு நம்ம எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு இன்னொரு எனர்ஜி கொடுக்கணும். அப்ப அது அயனைசேஷன் எனர்ஜி 2 அயனைசேஷன் எனர்ஜி 3 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு கொண்டு எவ்வளவு நம்ம வந்து நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சோ அப்ப அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு பாருங்க, நம்ம வந்து புரோட்டான் அதிகமாக அதிகமாக சார்ஜ் அதிகமாக அதிகமாக நம்ம எனர்ஜி நிறைய கொடுத்தாதான் அதுல இருக்க எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பீரியாடிக் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பீரியட்னா, நியூக்ளியர் சார்ஜ் இப்ப வந்து ஒரு புரோட்டான் அதாவது வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. சோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும், எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியும். இதே நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாயிடுச்சுன்னா திரும்ப அந்த புரோட்டான்குள்ள திரும்ப எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்கும், திரும்ப நம்ம அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம கொடுத்தாகணும். சோ அப்ப லெப்ட் டு ரைட் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அயனைசேஷன் எனர்ஜி. குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் சார்ஜ் அதிகமாக சார்ஜ் அதிகமாக அயனைசேஷன் எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெனிட்ரேஷன் எஃபெக்ட், இது இம்பார்ட்டன்ட் ஒன்று. எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், எஃப் ஆர்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து எந்த ஆர்பிட்டல் இருந்து நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்றது தான். இந்த எஃப் ஆர்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தான் வந்து இது பண்ணும், ஏன்னா அவ்வளோ இது வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ எனர்ஜி அதாவது வந்து ஆக்சைடு டோ புள்ளியா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான கொடுக்காது, அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி வந்து அப்ளை பண்ணா மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா புள்ளி வந்து எஸ் எஸ் டூ பி சிக்ஸ் டி டென் எஃப் ஃபோர்டீன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி ஃபீல்டு எலக்ட்ரான், இதெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது ஆஃப் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பி த்ரீ டி ஃபைவ் எஃப் செவன் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜியும் இதுக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து நிறைய எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி, ஸோ பீரியட்லயும் வந்து நெக்ஸ்ட் வந்து குரூப்லயே வந்து என்னென்ன வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லெப்ட் டு ரைட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்ன ரீசன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் சொல்றோம், அப்படி இல்லைன்னா லைட் டிக்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் டிக்ரீஸ் ஆகிட்டு வரும், ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அயனைசேஷன் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஷெல்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும், ஸோ அதுக்கு எனர்ஜி வந்து அவ்வளவு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கு, சோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமா தான் இருக்கும் ஹீலியத்துக்கு. இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து மோர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் தான், ஏன்னா வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா மட்டும் தான் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண முடியும், ஏன்னா அது எலக்ட்ரான் வந்து சீக்கிரமா எலக்ட்ரான் சீக்கிரம் கொடுக்காது, ஏன்னா ஸ்டேபிளா இருக்காது, எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு அதாவது முடியாது. நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி பாத்தீங்கன்னா
ஓகே மிஸ், முடிஞ்சிச்சா இல்லை ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்களா? என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்களா மிஸ்? இது ரிலேட்டடா? ஆ பண்ணுங்க. ஆ அது எலமெண்ட் ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கீழே வந்து
B ஆப்ஷன் வந்து அலுமினியம், C வந்து சிலிக்கான், D வந்து மெக்னீசியம். இதுல வந்து ஆன்சர் D தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 3s2 இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆஃப் ஃபில்ட்னால அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷனோட செகண்டுக்கும் தேர்டுக்கும் நம்ம வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நிறைய அயனைசேஷன் அதாவது எனர்ஜி வந்து நிறைய கொடுக்கும். அப்போ வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறது வந்து மெக்னீசியம் வந்து நோ டவுட் மிஸ் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும் போயிடுங்க மிஸ் நீங்கள் எடுத்து நோட்ஸோட ரெஃபரன்ஸ் சொல்லிடுங்க ஆ கிளியர் மிஸ் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் பா இந்த வீடியோ இதுங்க மிஸ் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஆயுஷ் அகாடமியில் உள்ளே வரவங்க கேட்குற முதல் விஷயம் நோட்ஸ் இருக்கா பிடிஎஃப் தருவீங்களா அப்படின்னு கேட்குறேன் அவங்களுக்கு தான் அவங்களுக்காக தான் இது பிடிஎஃபும் கிடையாது நோட்ஸும் கிடையாது ரெஃபரன்ஸ் புக்கை வாங்கணும் அவ்வளோதான் ஸோ ஆயுஷ் அகாடமியில் உள்ளே வர டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த குருதக்ஷணை அப்படின்னு சொல்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும் 18,000 1,800 பிடிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற 16,200 ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் இப்போ 16,200 ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் 6,000 நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்குன்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சத்யபிரகாஷ் இருக்கார் அதுக்கப்புறம் செந்தில்குமார் இருக்கார் ஜேம்ஸ் யூகி இருக்கார் பிஎல் சோனி இருக்கார் பூரியன் சம் இன்னாக்கணிக்கே வரும் அவ்வளோதான் இன்னார்கானிக்னால் இந்த இதுக்குள்ளேயே தான் அடங்கிடும் அப்புறம் முடிஞ்ச காட்டன் வாங்கிக்கலாம் ஜேடிலையும் வாங்கிக்கலாம் ஸோ இன்னார்கானிக்கு ஒரு 2,000 ஆர்கானிக்கு ஒரு 2,000 அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு 2,000 அதுக்கு மேலே இருக்கிற அந்த 800 அந்த சானியல் புக் ஒன்று வாங்கிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூ இதெல்லாம் இருப்பார் ஆர்டிகல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் இதெல்லாம் வரும் ஸோ இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு மீதி இருக்கிற ஒரு 10,000 ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை மொபைல் ஃபோனை சரி பண்ணிக்கோங்க 2GB டேட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க 10,000 இருக்குன்னா 2GB டேட்டா அவ்வளோதான் இது நான் கொடுக்குற இந்த கட்டளைகள் இதெல்லாம் வந்து நாட் ஃபார் திஸ் இயர் நாட் ஓன்லி ஃபார் திஸ் நெக்ஸ்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இதே தான் இந்த எக்ஸாமில் வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கும் பிளான் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் நடக்கும் ஸோ ஒரு அதிகமான கிரைட்டரியா வச்சு ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் புக்கை வாங்கி வச்சு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படித்தா போதும் மிஸ் நீங்கள் சொல்லலாம் மிஸ் என்ன ரெஃபரன்ஸ் புக் பண்ணீங்கன்ட்டு ஓகே சார் நான் எடுத்த நோட்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து +2 ஓல்டு புக் வால்யூம் 1 இன்னார்கானிக் சத்யபிரகாஷ் வால்யூம் 1 இந்த ரெண்டு புக் தான் வந்து நான் பார்த்தது ஓகே மிஸ் தேங்க் யூ சோ அயனைசேஷன் எனர்ஜிக்கு மட்டும் இவ்வளவு பேजेस எடுத்துக்கிங்க நோட்ஸ் ஒரு சார் நல்லா